அஸ்லாம் அலைக்கும். இன்னைக்கு தேதி 3/9/2022 குவைத்து செய்திகள் ஸ்லோட்டை பார்க்கலாம். முதல் செய்தி என்னன்னா, குவைத்துக்கு வரக்கூடியவங்க வந்து ஆந்திராலேருந்து வருவாங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4-5 மாசத்துல வந்து 1000-கணக்கான போலீஸா குவைத்து உசா வந்து பிரிண்ட் பண்ணி போலியோ பிரிண்ட் பண்ணி மோசடியா அந்த மாதிரி மக்களை ஏமாத்தினாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்கானா என்ன நடந்திருக்குன்னா, இங்கே குவைத்துல வந்து 2 பேர் வந்து கட்டுமானத்துறையில் வேலை பார்த்துருக்காங்க. அவங்க மேலே குற்ற வழக்குனால அவங்களை வந்து குவைத் அரசு வந்து நாடு கடத்திருச்சு. ஏன்னா ஃபிங்கர் எடுத்தானே அனுப்புவாங்க, ஃபிங்கர் வழியாட்டு திரும்ப ரிட்டர்ன் வர முடியாது. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து ஒரு 2 டாக்டர் மூலமாட்டு அந்த ஃபிங்கர் இருக்குல்ல, ஃபிங்கர் விரலில் வந்து ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி அந்த, அதாவது ஆப்ரேஷன் பண்ணணுங்களா, அதுக்கு வந்து 25,000 ரூபா வாங்கியிருக்காங்க அந்த 2 பேர் டாக்டர். 2 பேர் வாங்கிட்டு அந்த ஃபிங்கர் வந்து அந்த காயம் ஆறணும், ஆறிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபிங்கரோட இது அமைப்பு மாறிடும், அந்த பேட்டர்ன் இருக்குல்ல அது மாறிடும். அதன் மூலமாட்டு அட்ரஸை வந்து ஆதாரில் எல்லாத்துலேயும் மாற்றி அட்ரஸையும் போலியாக தயார் பண்ணி புது அட்ரஸ் ரெடி பண்ணி அந்த மாதிரி குவைத்துக்கு வரலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அந்த டாக்டர் 2 பேர் அது மாதிரி அந்த செய்கிறதுக்கு ஈடுபட்டாங்களாம். அது 2 பேர் மொத்தம் 4 பேரை வந்து தெலுங்கானாவில் கைது பண்ணியிருக்காங்க. இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செய்தி வந்து இந்தியாவில் ஒன்று பேப்பரில் தான், இங்கிலீஷ் பேப்பரில் வெளியிட்டிருக்காங்க, குவைத் பேப்பரில் இன்னும் வரல. ஆனால் குவைத் சம்மந்தப்பட்ட செய்தின்னால சொல்கிறேன். அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா, வந்து ஐஸ்கிரீம் வண்டி இந்த ரோடு சைடு துவார் சைடெலாம் வைப்பாங்களாம், அவங்களுக்கு வந்து மினிஸ்டர் பெண்டர்லேருந்து விதிமுறை புது விதிகளை வந்து விதிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து ஐஸ் வண்டி வந்து ஒரு சில ஆக்சிடென்ட்லாம் வந்து காரில் மாதிரி நடந்திருக்கு, அதனால் அந்த மாதிரி விதிச்சிருக்காங்க. என்ன விதிகள்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஹைவே அப்புறம் வந்து ரிங் ரோடுலாம் இருக்குல்ல, 6 ரிங் அந்த மாதிரி ரோட்லலாம் வண்டி அந்த பைக்கை ஓட்டக்கூடாதுன்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பைக்கில் தானே அந்த பாக்ஸை ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து அதுக்கு வந்து 2-வீலர் லைசன்ஸ் கட்டாயம். அதுமாதிரி அந்த பைக்கில் வந்து நம்பர் பிளேட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது. அப்புறம் அந்த பைக் ஓட்டும் போது ஹெல்மெட்டு போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் நைட் நேரம் ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்து மிளிர மாதிரி இருக்கும்ல, சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸு, சிவப்பு மஞ்சள் கலந்த மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கணும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் அவங்க ஓட்டுற பைக் வந்து குட் கண்டிஷனில் இருக்கும், ஏன்னா ரோட்டில் எங்கே நிறுத்தி வச்சிடக்கூடாதுங்கிறக்காண்டி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மீறினவங்க மேலே வந்து மீறினவங்களை கைது பண்ணி அந்த பைக் வந்து பறிமுதல் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே மேட் இருக்குல்ல ஜிம் அசோக்கு, அங்கே வந்து 76 பேரை வந்து செக்கிங் பண்ணி கைது பண்ணியிருக்காங்க, இக்காமஸ் சட்டத்தை மீறிடுறான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மிச்சம் குவைத்துக்குள்ளே பல ஏரியாக்கிலேருந்து 10 பேரை கைது பண்ணியிருக்கதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பங்காளி மார்க்கெட் மாதிரி காய்கறி இந்த மாதிரி வச்சு விற்பாங்களா, திடீர்னுட்டு அந்த மாதிரி மாலுக்குள்ளே வந்து விற்றுட்டுருப்பாங்களாம், அவங்களெலாம் பிடிச்சோன்னா அவங்கள நாடு கடத்திடும்னு சொல்லிட்டு எம்ஓயிலும் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் முபாரக்கியா கவர்னேட் இருக்கலாம், அங்கேருந்து ஒரு ஆளை கைது பண்ணினா, இவர்கிட்ட வந்து 150 கிராம் சாப்புங்கிற போதைப்பொருள் வந்து சின்ன சின்ன பாக்கெட்டாக போட்டு வச்சுருக்காரு விற்கிறதுக்காண்டி, அவரை கைது பண்ணி எந்த நாட்டும் போடல, அவர் மேலே நடவடிக்கை எடுக்க கூட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு வீடியோ வந்து ட்விட்டரில் வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னென்னா வந்து மிலிட்ரியில் வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலர் சட்டை போட்டிருப்பாங்க, அந்த வீடியோ கடைசியில் ஆட் பண்ணியிருந்து பார்த்துங்க. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்வைக்கில் இருக்க ராமேஸ்வரத்தில் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு, பண்ணும்போது கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் இது பண்ண யாரையுமே மதிக்காமல் அவர் வந்து முன்னாடி வந்து நான் தான் ஃபஸ்ட்டு பில் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த கேசட்டையும் சண்டை போட்டு பில் பண்ணிட்டு வெளியில் போகிறாரு. இது வந்து அங்கே உள்ள ஏற்கனவே குவைத்திங்க தான் லைனில் இருக்காங்க, இங்கே பொறுத்தவரை எல்லாம் சம்மந்தம் லைனாக தான் நிற்கணும். அதனால் குவைத்திங்க வந்து அதில் நின்று இருப்பாங்களா, அதில் உள்ளவங்க அங்கே அந்த ஃபுட்டேஜை வாங்கி மினிஸ்டர் பிண்டுகளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பொறுத்தவரை வந்து ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா முகம் எல்லாம் தெரிகிற மாதிரியே இப்போ வீடியோ வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதை வந்து ஒரு சேனலில் வந்து அந்த முகத்தை மறைச்சி போட்டிருக்கேன், அந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க. அதனால் அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து எம்ஓயிலேருந்து கைது பண்ணி அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கசாலி ரோடு இருக்குல்ல, 60 நம்பர் ரோடு, அது வந்து மேல் பாலத்தில் வந்து ஒரு ட்ரெய்லர் ட்ரக்கு பெரிய லாரி இருக்குல்ல, அது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரைட் சைடு கொண்டு அந்த டேனை விட்டுட்டுன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் எடுக்கிறாரு. இதை வந்து ஒரு குவைத்து குடும்பம் வீடியோ எடுத்து இது ரொம்ப ஆபத்தான, அந்த மாதிரி நிறுத்தி ரிவர்ஸ் எடுக்கிறது அது மாதிரி நடவடிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. يرجع قاري وقال طالع خط السريع كيف سوى خط السريع هذا طريق الغزالي عندي سوى كيف السيارات اللي يعني كيف سوى يرجع قاري اليوم ما في أرقام جدا شوفها ما في أرقام جدا شوف 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 شوف